கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான விஜய் ஈச்சர் லவர் என்ற பிரதர் பார்த்தீங்கன்னா, ஈச்சர் 5660 என்ற டிராக்டரை பற்றி கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா கேட்டுத்தருங்க. ஸோ அவருக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏந்திரா அதை விட்டால் ஹெச்எம்டி, இது மூணாவது வண்டி. மைலேஜ் நல்லா வருது, ஒரு மணிக்கு வந்து 4 லிட்டர் தான் போகுது. இது என்ன உழவு ஓட்டம் நல்லா இருக்கு, உழவு பிரச்சனை தான். நல்லா வணக்கம்ண்ணா. உங்க பேர்? உங்க ஊர்? தத்தனூர். பேர் செல்வம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச்சில் 5660 டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? இது இப்போ 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. 2-3 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த 2-3 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? நாங்கள் இப்போ 2000 மணி நேரம் கிட்ட ஓட்டிட்டோம். 2000 மணி நேரம். ஓகே. என்னென்ன வேலைகளாக அந்த டிராக்டர் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க? கரும்பு லோடு ஓட்டும், அனைத்து விதமான வேலையும் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர்லாம் யூஸ் பண்ணீங்க, ரொட்டவேட்டர்லாம் இப்போ யூஸ் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் தருது? மைலேஜ் நல்லா வருது, ஒரு மணிக்கு வந்து 4 லிட்டர் தான் போகுது. மணிக்கு 4 லிட்டர்? 4 லிட்டர் போகுது. சரி, ஓகேண்ணா. இதே கொக்கி கிளப்பிக்கு? கொக்கி கிளப்பி அதுக்கு 6 போதும். 6 இல்லை 5 போகும். 6 இல்லை 5? ஆ, 5 இதில் போகும். சரி, ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பர்லாம் யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா, டிப்பர்னா பெரிய டிப்பர்லாம் சின்ன டிப்பர்னா? இந்த பெரிய டிப்பர் ஓட்டும், சின்ன டிப்பர் ஓட்டும். இந்த 2 டிப்பர்? ஆமாம், 2 டிப்பர் ஓட்டும். ஓகே. ஆனால் பெரிய டிப்பர் இருக்குது, சின்ன டிப்பர் இருக்குது. ஆ, இருக்குது. ஓகேண்ணா. இப்போ கரும்பு லோடுலாம் நீங்கள் அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் இந்த வண்டியில் இழுத்துட்டு போயிருக்கீங்க? 23 வரலும் போயிருக்கு. 23 அதிகபட்சமாக? ஓகேண்ணா. இப்போ அவ்வளோ லோடுலாம் போகும்போது ஃப்ரண்ட் யாராவது தூக்குதுங்களா அந்த வண்டி? அதெல்லாம் அவனை தூக்கல. அதெல்லாம் தூக்கல. டிப்பர்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ லோடில் 1 லிட்டருக்கு எவ்வளோ மரியாதை தருது? அது ஒரு என்ன, ஒரு மணிக்கு எப்படி இருந்தாலும் 4, அது கம்மியாக தான். டிப்பருக்குலாம் கம்மியாக தான். டிப்பருக்குலாம் கம்மியாக தான். ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டி எடுக்க ஆசைப்பட்டது காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்கன்னா? நீங்கள் இது என்ன உழவு ஓட்டம் நல்லாயிருக்கு, உழவு பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. இப்போ ஸ்டேரிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கண்ணா, மூலம் முழுக்க திருமணத்துக்குலாம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்குங்களா? நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி வேறு வேணா வண்டி வச்சுருந்தீங்களா? மகேந்திரா வச்சுருந்தேன். இந்த பேக் சீல் எதுக்குங்களா? அந்த வண்டி. ஓகேண்ணா. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? அதிகபட்சமா என்ன வண்டி இருக்கு? இப்போ இந்த வந்துட்டு கிட்ட இந்த ஈச்சர் தான் அதிகமாக வந்துருக்கு. ஈச்சர் தான் அதிகமாக இருக்குது. அதாவது உங்களை பார்த்து எடுத்தாங்களா இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுத்தீங்களா? அதான் ஃபஸ்ட் எடுத்தேன். ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? வண்டி நல்லாயிருக்கு, இது ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேண்ணா. குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கலாம் அந்த வண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும்? 5 ஏக்கர் வச்சு தான் போதும். 5 ஏக்கர் வச்சாலே போதும். எந்த எடுக்கலாம். ஸோ ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது என்னென்ன சொல்லுவீங்க? உழவு தான் நல்லாயிருக்கு. உழவு நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பம்பரே கட்டில் தூக்க மாட்டதுங்களா? இல்லை, தூக்கலை. தூக்கல. அதனால பம்பர் கட்டாமல் வச்சுருக்கீங்க. ரோட் ரன்னிங்லாம் எவ்வளோ ஸ்பீட் போதும் ஹையஸ்ட்டு? அது 25 வரலும் போகும். 20 வரலும் போகும். 20 அதிகபட்சம். ஆமாம். இப்போ இந்த ஏரியா வந்து எதை மாதிரி மண், தன்மை கொண்டது மண்? இதெல்லாம் களிமண் இருக்குது, கொஞ்சம் கொள்ளைக்கடை இருக்குது, ரெண்டு தன்மையான மண் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டால் கரெக்டாக இருக்கும்? 5 HP ஓட்டு வச்சு ஓட்டும். 15 RPM வச்சு ஓட்டும். ஓகேண்ணா. பொதுவாக 15 வச்சா ஓகே. இப்போ கரெக்டாக. சரிங்கண்ணா. இவ்வளோ நேரம் எங்கிட்ட இந்த தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றிண்ணா.